கர்நாடகா மாநிலத்தில் பள்ளி கல்லூரிகளில் ஹிஜாபுக்கு விதிக்கப்பட்ட தடையை தொடர்ந்து இப்போ ஹலால் இறைச்சிக்கு தடை விதிக்க அங்கே ஆட்சி செய்கிற பாஜக அரசு முடிவு செஞ்சிருக்கு. கர்நாடகாவில் ரொம்ப நாளாகவே ஹலால் இறைச்சியை தடை செய்யணும்னு விஸ்வ இந்து பரிஷத், பஜ்ரங் தளம் போன்ற இந்துத்துவ அமைப்பினர் தொடர்ச்சியாக கோரிக்கை வச்சுட்டு வந்ததன் விளைவாக பாஜக அரசு இந்த முடிவை எடுத்திருக்கு. ஹலால் உணவுகளை தடை செய்யணுங்கிற பாஜக அரசோட முடிவுக்கு காங்கிரஸ் கட்சியினரும் இஸ்லாமிய அமைப்புகளும் தங்களோட கடுமையான கண்டனங்களை பதிவு பண்ணிட்டு வராங்க. இந்தியாவில் பாஜக ஆட்சிக்கு வந்த பின்னாடி மாட்டுக்கறி உணவையும் ஹலால் இறைச்சியையும் தடை செய்யணும்னு இந்துத்துவ அமைப்புகள் சர்ச்சையை கிளப்பிட்டு இருக்காங்க. ஹலால் இறைச்சினா என்ன, எதுக்காக ஹலால் இறைச்சியை தடை செய்யணும்னு இந்துத்துவ அமைப்பினரும் பாஜக அரசும் இவ்வளவு தீவிரமா இருக்காங்கன்னு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஹலால் இறைச்சின்னு சொன்ன உடனே நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வருது, இது இஸ்லாமியர்களோட உணவு, இஸ்லாமிய மதத்தின்படி அவங்க ஹலால் உணவு தான் சாப்பிடுவாங்க அப்படிங்கிறது தான். ஆனா உண்மை அது மட்டும் கிடையாது. உணவுக்காக விலங்குகள் கொல்லப்படுற முறையை குறிக்கிற வார்த்தை தான் ஹலால். இறைச்சிக்காக விலங்குகளை வெட்டும்போது அதோட கழுத்து பகுதியை முழுசா வெட்டாம வலியை உணர செய்கிற நரம்புகளை மட்டும் அறுக்கிறது தான் ஹலால் முறை. இந்த முறையில் இறைச்சிகளை வெட்டுறப்போ விலங்குகள் குறைவான வழியை தான் உணரும். அது மட்டும் இல்லாமல் இந்த முறையில் விலங்குகளை வெட்டுறப்போ அதோட உடம்புல இருக்கிற எல்லா ரத்தமும் ஈஸியாக வெளியே போயிடுறதுனால இறைச்சி ரொம்ப நாளைக்கு கெடாமையும் எந்த விதமான நோய் தொற்று பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். அதனால தான் இஸ்லாமியர்கள் பொதுவாகவே ஹலால் வகை இறைச்சியை சாப்பிட்றாங்க. கர்நாடகாவில் பாஜக அரசு ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே இஸ்லாமியர்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரிக்க தொடங்கியிருக்கிறதா பல்வேறு ஊடகங்கள் சுட்டி காட்டியிருக்காங்க. அதனுடைய விளைவாக தான் இந்த வருஷத்தோட தொடக்கத்திலேயே பள்ளி கல்லூரிகளில் இஸ்லாமிய மாணவர்கள் ஹிஜாப் அணிஞ்சிட்டு வர்றதுக்கு பாஜக அரசு தடை விதித்தது. இந்த விஷயம் இந்திய அளவில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தினாலும் இப்போ வரைக்கும் அந்த தடை நீக்கப்படலை. கர்நாடகாவில் ஹிஜாப் பிரச்சனை கூட இன்னும் தீராத நேரத்தில் ஹலால் இறைச்சிக்கு தடை விதிக்க போகிறோம்னு இஸ்லாமியர்களுக்கு இன்னொரு அதிர்ச்சியை பாஜக அரசு கொடுத்துருக்கு. கடந்த சில வருஷங்களாக உகாதி பண்டிகைன்னு அழைக்கப்படுற கன்னட புத்தாண்டு விழாவின் போது ஹலால் இறைச்சியை புறக்கணிப்போங்கிற முழக்கத்தை முன்வச்சு இந்துத்துவ அமைப்பினர் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்திட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இறைச்சி கடைகளில் ஹலால் அப்படிங்கிற விளம்பர பழகையை நீக்கணும்னு இந்துத்துவ அமைப்பினர் தொடர் பிரச்சனை செஞ்சுட்டு வராங்க. அதன் விளைவாக தான் கடந்த மார்ச் 30 ஹலால் இறைச்சிக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்த பஜ்ரங் தளம் அமைப்பினர் ஹலால் இறைச்சி கடை வியாபாரியான தௌசிஃபை மிரட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவரை தாக்கியும் இருக்காங்க. இந்த தாக்குதல் சம்பவம் நடந்த சமயத்தில் தான் ஹலால் இறைச்சி விற்பனை செய்கிறது பொருளாதார ஜிகாத்துன்னு பாஜகவினுடைய தேசிய பொதுச்செயலாளர் சிடி ரவி பேசி சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்காரு. இதன் தொடர்ச்சியாக தான் இப்போ ஹலால் இறைச்சிக்கு தடை விதிக்கணும்னு பாஜக எம்எல்ஏ ரவிக்குமார் கர்நாடக ஆளுநர் தாவர்சந்த் கெலாட்டுக்கு கடிதம் ஒன்று எழுதியிருக்காரு. அதில் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரப்படுத்துதல் ஆணையம் சான்றளிக்கும் உணவை தவிர வேறு எந்த அமைப்பு சான்றளிக்கும் உணவையும் விற்பனை செய்ய அனுமதிக்க கூடாது, அதுலேயும் குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட மதத்தை முன்வச்சு விற்பனை செய்யப்படுற ஹலால் உணவுகளுக்கு தடை விதிக்கணும்னு கோரிக்கை வச்சிருக்காரு. இது சம்பந்தமாக அமைச்சரவை கூட்டத்தில் கர்நாடக முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை ஆலோசனை நடத்தியிருக்காரு. அதில் ஹலால் இறைச்சிக்கு தடை விதிக்கிற மசோதாவை இப்போ நடந்துட்டு இருக்கிற குளிர்கால கூட்டத்தொடரில் கொண்டு வரலாம்னு முடிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த மசோதாவை பாஜக எம்எல்ஏ ரவிக்குமார் தனிநபர் மசோதாவாக கொண்டு வர இருக்கிறார்னு சொல்லப்படுது. இது சம்பந்தமாக பேசின கர்நாடக முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை சில பேர் இந்திய அரசோடு அதிகாரப்பூர்வமற்ற உணவு சான்றிதழை வச்சு இறைச்சி மார்க்கெட்டை தங்களோட கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க, இதனால நிறைய வியாபாரிகள் பாதிக்கப்படுறாங்க, அதனால அவங்க கிட்ட இருந்து இறைச்சி மார்க்கெட்டை மீட்டெடுக்கிறதுக்கு தான் இந்த ஹலால் இறைச்சி தடை மசோதாவை கொண்டு வர போறோம்னு பசவராஜ் பொம்மை சொல்லியிருக்காரு. பாஜக அரசோட இந்த முடிவுக்கு காங்கிரஸ் கட்சி கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சுட்டு வராங்க. கர்நாடக மக்களை மத ரீதியாக பிரிக்கிறதுக்கு தான் பாஜக அரசு இந்த மசோதாவை கொண்டு வருது, அதனால இந்த மசோதாவை சட்டப்பேரவையில் நிறைவேற்ற விடமாட்டோம்னு கர்நாடக மாநில காங்கிரஸ் தலைவர் டி கே சிவகுமார் தெரிவிச்சிருக்காரு. கர்நாடகாவில் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் ஹலால் இறைச்சியை தடை செய்யணும்னு இந்துத்துவ அமைப்புகள் கங்கணம் கட்டி கொண்டு வேலை பார்த்துட்டு வராங்க. அதன் விளைவாக தான் 2020 ஹலால் இறைச்சியை தடை செய்யணும்னு உச்சநீதிமன்றத்தில் அகண்ட பாரதம் அப்படிங்கிற இந்துத்துவ அமைப்பு பொதுநல மனு ஒன்று தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் இனிமே இறைச்சியை சாப்பிடக்கூடாதுன்னு கூட நீங்கள் வழக்கு போட சாத்தியம் இருக்கு, இந்த மனுவே தப்பான கண்ணோட்டத்தில் வன்மத்தில் போடப்பட்ட வழக்காக தான் நாங்கள் பார்க்குறோம், அதனால் இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணுறோம்னு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு இருந்துச்சு. ஆனால் பாஜக அரசும் இந்துத்துவ அமைப்பினரும் ஹலால் இறைச்சி மீதான தங்களோட வன்மத்தை இப்போ வரைக்கும் விட்டதா தெரியல. அதோட விளைவாக தான் இப்போது கர்நாடகாவில் ஹலால் இறைச்சியை தடை செய்யணுங்கிற நிலைக்கு அவங்க வந்திருக்காங்க. இன்னமும் ஹிஜாப் பிரச்சனையே தீராத கர்நாடகாவில் ஹலால் பிரச்சனையும் கிளம்பியிருக்கு. இன்னும் 6 நடக்க இருக்கிற கர்நாடகா சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி தான் இஸ்லாமியர்களுக்கு எதிரான இந்த சர்ச்சைகள் உருவாகி வருதுன்னு அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க.